ஹலோ ஆல், வெல்கம் டு க்யூரியஸ் லேர்னர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூபிட்டர் நோட் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் நோட் புக் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பைத்தான் ஐடி, விஎஸ் கோட் எடிட்டர், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர், இல்லை பைத்தான் நார்மல் ஐடி இன்ஸ்டால் பண்ணும்போதே கொடுப்பாங்க. அந்தமாதிரி பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை எதுலாம் எழுதலாமோ அந்த ஐடியில் ஜூபிட்டர் நோட் புக்கும் ஒரு ஐடி. ஆனால் இந்த ஜூபிட்டர் நோட் புக் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும், ப்ரௌசரில் வேலை செய்யும். இப்போ நீங்கள் குரோம் வந்து டிஃபால்ட் ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா குரோமில் ஓப்பன் ஆகும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் டிஃபால்ட் ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் ஆகும். எது உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிற ஒரு ஐடி தான் இந்த ஜூபிட்டர் நோட் புக். ஃபஸ்ட் இந்த ஜூபிட்டர் நோட் புக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்ணுற பேஜு. இந்த பேஜில் வந்து ஸ்டார்டிங்கில் கெட் ஸ்டார்டட் வித் ஜூபிட்டர் லேப்னு ஒன்று இருக்குது. நம்ம லேபுக்கு போக போவதில்லை, ஜூபிட்டர் நோட் புக்கை இன்ஸ்டால் பண்ணலாம். கோண்டா அனகொண்டா எமுலேட்டர் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. பிப் நம்ம நார்மல் கமாண்ட் லைன் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஜூபிட்டர் நோட் புக். ஸோ ரன் பண்ணுறேன், ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அமுக்குனாலே ரன் ஆகும். என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து குரோம் ப்ரௌசர், அதனால் எனக்கு என்னோடய குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது இது. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்ல, நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறேன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ட்ரை ஜூபிட்டர்னு ஒன்று இருக்கும், இது கொஞ்சம் நேரம் ஆகும் உங்களுக்கு ரெப்போசிட்ரி க்ரியேட் பண்ணுறதுனால. இது வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக். ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பைத்தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறோன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே கீழே வந்து சேவ் ஆகிருக்கும். நியூ கொடுங்க, பைத்தான் 3 கொடுங்க, வேறு ஒரு டேபில் இது ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மற்ற ஐடி மாதிரி இல்லாமல் இதில் வந்து செல்ஸ் நிறையா இருக்கும். செல்ஸ்னா இப்போ நீங்கள் இப்போ இது ஒன்று பார்க்குறீங்க, இது ஒரு செல்லு. இந்த செல்லை ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அப்புறம் இன்னொரு செல் கிளிக் பண்ணுறீங்க, அதில் ஏதாச்சும் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு பார்ட் ஆஃப் கோடையும் நம்ம தனித்தனியாக இதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்து இங்கே நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா வேறு லைனுக்கு போகும். ஆனால் ரன் பண்ணணுன்னா ரன்னுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன் பண்ணால் ஹலோன்னு போயிட்டு அடுத்த செல்லுக்கு போயிடும். ரன் பண்ணுறதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இங்கே இருக்க ரன் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ரன் செல்ஸ் அண்ட் செலக்ட் பிலோ, அதான் டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு செல் ரன் ஆகிட்டு கீழே இருக்க செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் மூவ் ஆகிடும். இப்போ நான் ரன் கொடுக்குறேன், ரன் ஆகிட்டு கீழே இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் மூவ் ஆகிடும். இப்போ இங்கே இருக்க நம்பர்லாம் என்னென்னா எத்தனை தடவை நீங்கள் அதை ரன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதே நீங்கள் செல்லை ரன் பண்ணணும் ஆனால் கீழே இருக்க செல்லுக்கு மூவ் ஆகக்கூடாதுன்னா ரன் செல் அண்ட் செலக்ட் பிலோ கொடுக்காம ரன் செல் மட்டும் கொடுங்க. கொடுத்தா இதோ அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னொரு வாட்டி ரன் பண்ணிங்கன்னு, ஆனால் அதே செல்லே தான் இருக்குது. அந்தமாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 10 செல் இருந்து எல்லாமே ரன் பண்ணணும்னா ரன் ஆல் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 5th செல்லில் இருக்கீங்க, மேலே இருக்கிறது மட்டும் ரன் பண்ணால் ரன் அபவ், ரன் பிலோ, அந்தமாதிரி நிறைய டைப்பில் நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும்.
நீங்கள் வெறும் பைத்தான் கோட் மட்டும் எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மார்க் டவுனும் பண்ணலாம். மார்க் டவுன்னா ஹெச்டிஎம்எல் எழுதுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெட்டிங் ஒன் ஒன்று எழுதுறேன் ஹெச்டிஎம்எல்ல. ஹெட்டிங்னு வந்துருச்சு. இப்போ இதில் போய் டபுள் கிளிக் பண்ணால் திருப்பி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரன் பண்ணால் இது வந்து ஹெச்டிஎம்எல் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் உங்களுக்கு வந்து மார்க் டவுன். இதை நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், கோடு மார்க் டவுன் அந்த மாதிரி. அதுமாரி உங்களோட ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே அன்டைட்டில்டுன்னு இருக்கும். அன்டைட்டில்ங்கிறது டிஃபால்ட்டாக வருதும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜூபிட்டர் டுட்டோரியல்னு போட்டு சேவ் பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணால் இங்கே மாறிடும் ஜூபிட்டர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இது ஆட்டோ சேவ் எனேபிள்டில் இருக்கும். லாஸ்ட் சேவ்டு 3 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஆனால் மேனுவலாக சேவ் பண்ணணுன்னா இங்கே சேவ் கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து ஆட்டோ சேவ்டு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு வந்துடும். நீங்கள் இந்த செல்ஸில் வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செல்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க் டவுன் நீங்கள் ஆட் பண்ணலை. இந்த மார்க் டவுன் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. எழுதிட்டீங்க கீழே ஒரு 4-5. இப்போ நான் மார்க் டவுனில் வச்சிட்டேன், அதனால் இருக்கிறது அப்படியே காட்டுது. கோடில் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதுமாரி கீழே ஒரு 4-5 இது எழுதிட்டீங்க, மேலே ஒரு 4-5 இது எழுதிட்டீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு செல்லை ஆட் பண்ணணும்னா புதுசாக ஆட் பண்ணிவிட்டு எல்லா கோடையும் கீழே ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ இதுக்கு மேலே ஒரு செல்லை ஆட் பண்ணணும்னா இன்சர்ட்டுக்கு போங்க, இன்சர்ட் செல் அபவ் அப்படின்னு கொடுத்தா இதுக்கு மேலே ஒரு செல் ஆட் ஆகிடும். அதை இன்சர்ட் செல் பிலோ கொடுத்தா செலக்டட் செல்லுக்கு கீழே ஒரு செல் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் மேலே இருக்க செல்லை மார்க் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் என்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இப்போ வைல் ட்ரூ லூப் போடுறீங்க, அந்த லூப் வந்து பிரேக் பண்ண மாட்டீங்கன்னா அது ரன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போய் தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற ஐடியில். ஆனால் இந்த ஐடியில் வந்து இன்டரப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏதாச்சும் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கெர்னலில் போய் நீங்கள் இன்டரப்ட் கொடுத்தா அது ஃபுல்லாக இன்டரப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தா இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆன கோடு எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகும். அதாவது என்னென்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம், இங்கே வந்து ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஏ 1 பிரிண்ட் ஆகுது. இது எப்படி நடக்குதுன்னா, எல்லா செல்லுமே ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு செல்லில் 1 அசைன் பண்ணியிருக்கோம், செகண்ட் செல்லில் ஃபஸ்ட்டு செல்லோட மெமரி ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் A1 பிரிண்ட் ஆகுது. நீங்கள் வந்து கெர்னலில் போய் ரீஸ்டார்ட் அண்ட் கிளியர் அவுட்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கெர்னல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். அதாவது எல்லா செல்லோட மெமரியும் அழிச்சிரும். இப்போ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா நேம் எரர் காட்டும், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன், ஆனால் மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ஏன் பண்ணலன்னா, நம்ம மேலே இருக்க செல்லை இது வரைக்கும் ரன் பண்ணல, இது வந்து புதுசாக நம்ம கெர்னலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணால் பிரிண்ட் பண்ணோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரௌசரில் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறதுனால எஸ் டுட்டோரியல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆகும்னா ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் ஆகும்னா ஜூம் அவுட் ஆகும். இது வந்து ஜூபிட்டர் நோட்புக்கோட ஃபீச்சர் இல்லை, க்ரோமோட ஃபீச்சர். கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ்லாம் ப்ளஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்பேஜோட சைஸை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கடைசியாக ஃபைல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஃபுல்லாக கோடிங்லாம் முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து டவுன்லோட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். PDF-ஆக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை .py ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். .py ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா செல்லுமே கம்பைன் ஆகி ஒரே பைத்தான் ஸ்கிரிப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே .ipnyb அப்படின்னா அது ஐபைத்தான் நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஃபார்மெட் இருக்குது.
அது டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா யாருக்காச்சும் அனுப்பும்போது .ipynb அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க டபுள் கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரௌசர்லையும் இதேமாதிரி ஜூபிட்டர் நோட்புக்கில் ஓப்பன் ஆகும். HTML ஒன்று இருக்குது, இப்போ வந்து நான் HTML கொடுக்குறேன். HTML கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இது HTML-ஆ சேவ் ஆகிடுச்சு, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது என்னால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது, ஏன்னா செலக்ட் தான் பண்ண முடியும், ஆனால் எடிட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து மார்க் டவுன். அதே நீங்கள் ஜூபிட்டர் IPYNB-ஐ கொடுத்தா உங்களால் எடிட் பண்ண முடியும், அவுட்புட்லாம் வர வைக்க முடியும். சரி, எதுக்கு இந்த மாதிரி HTML-ஆ இருக்குன்னா, ஏதாச்சும் பிளாக் க்ரியேட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர யூசர் வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை எடிட் பண்ண தேவையில்ல, ஆனால் பார்க்கலாம், கோட்லாம் வந்து காப்பி பண்ணலாம். அதனால தான் இந்த HTML ஃபைல் ஃபார்மெட்லாம் இருக்குது.